உதயநிதி சார் வெற்றிக்கு வந்து நீங்க ஒரு பக்க பலமா இருந்தீங்க, நிறைய படங்கள் பண்ணீங்க. உதய சார் வந்து அரசியல்ல நிறைய பண்ணிட்டு இருக்காரு, அங்கங்க சுத்திட்டு இருக்காரு. அந்த வகையில அரசியல்லையும் அவர் கூட ஏதாவது உதவியா இருக்குது, டீம் ஏதாவது கட்சி ஜாயின் பண்ணது ஏதாவது வெஞ்சர் ஏதாவது இருக்கா? போன ராஜ்யசபா எம்பி கொடுத்தா வச்சும் பண்ணலாம்னு யோசிச்சுன்னு இருக்கேன். போன தடவை இப்படிதான் நீங்க கேட்டு விட்டுட்டீங்க பிஜேபியில சார். அதுதான் வந்துட்டு பிஸ்கோத்தை பத்தியே போடல, எல்லாரும் ஃபோன் பண்ணி அதான் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ எதுவுமே இல்லை. இப்போ நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதை கொஞ்சம் கரெக்டாக செய்வோம்னா, அப்போ அவரோட சேர்ந்து நடித்தோம், அதுக்கு நம்ம முழு முயற்சியாக என்ன பண்ணுவோம் படத்தில் அதை பண்ணோம். இப்போ படத்தை பற்றி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம் சார். உங்களோட எல்லா படத்துலையும் மொட்டை ராஜேந்திரன் ஒரு பெரிய கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. ஸோ சொல்லுங்களேன், உங்க டீம் ரெகுலராக ஒர்க் பண்ணுற டீம் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இது எல்லாமே ஒரு ஹிட் காம்பினேஷன் தான் பார்த்தீங்கன்னா. ஏன்னா இப்போ ஆடியன்ஸ் ஒன்ஸ் அந்த ஹிட் காம்பினேஷன் பார்த்து அவங்க அந்த ஹியூமர் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா, அதுக்கு நமக்கு அடுத்தது பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் இதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மொட்டை ராஜேந்திரன் சேம் A1 பண்ண மாறன் தங்கதுரை சேசு, ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு சேம் டீம் ஏன் அதை யூஸ் பண்ணியிருக்கோம்னா, ஆடியன்ஸ் கண்டிப்பாக இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் வருவாங்க, இதெல்லாம் இருக்கும் அப்படின்றதுனால தான். ரெண்டாவது ராஜேந்திரன் வந்து இன்னைக்கு ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்காரு காமெடி, ஸோ அதனால அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு அப்படின்றது. சூப்பர். வேற யாராவது க்வெஸ்சன் கேட்கணுமா? அதான் தெரியலீங்களே, நானும் அதான் கேட்கறேன். அவருடைய கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, அதனால வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. ஓகே ஓகே ஓகே. அப்ப ஏதாச்சும் ஒரு சின்ன இது இருந்திருக்கும் தெரியலண்ணா. ஏன்னா நான் வந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க, நான் கோயம்புத்தூர்ல ஷூட்டிங்ல தான் நான் டைரக்டா இதுக்காக தான் வந்த ரிலீஸ் பிரஸ் மீட்டுக்காக நான் கேட்டு சொல்லிடுறேன். அரசியல் வந்து ரொம்ப சூடா இருக்கு, நடிகர்கள் எல்லாருமே அரசியலுக்கு வந்துட்டு இருக்காங்க. சரிங்கண்ணா, நீங்க எந்த கட்சிக்கு போக போறீங்க? அதான் சொன்னேன், யார் ராஜ்யசபா எம்பி தராங்களோ அந்த கட்சிக்கு போயிட்டு வேண்டியதானே. ஓ, சின்னமா கொடுத்தா? என்னண்ணா சின்னமா வந்திருக்காங்களே, அவங்க கொடுத்தா? அண்ணா நீங்க கொடுத்தா கூட கூட வந்து சேர்ந்துறேண்ணே. படத்தோட டைட்டில் கேட்டவன் நீங்க என்ன நினைச்சீங்க? நான் இன்னொரு மியூசிக் டைரக்டர் பேரை வந்து ரெசம்பிள் பண்ணது. அது இந்த ஸ்கிரிப்ட் எனக்கு முன்னாடியே தெரியும், அப்பவே அந்த பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒரு கானா சிங்கருடைய பேர் வந்து அவங்க ஊர் சார்ந்து நிறைய சிங்கர்ஸ் உடையது இருக்கு. அது அதனால எனக்கு எதுவும் அது நம்ம வந்து இன்டென்ஷனலாக ஹர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை கலைக்கிற மாதிரியோ வச்சா ரொம்ப தப்பு, அதை நான் உடனே நான் தடுத்து நிறுத்திடுவேன். இதில் வந்து அது ரொம்ப அழகாக அந்த சிங்கரோட லைஃப்பை சுற்றி இருக்கிற ஒரு படம் தான் அது. ஸோ எந்த விதத்துலையும் யாரையும் ஹர்ட் பண்ணாது கண்டிப்பாக. அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எல்லா படங்களையும் பார்ப்பேன், இதுலேயும் ரொம்ப அழகாக இருக்கும். அது நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. என்னப்பா நீங்க ஆக்ஷன் பண்ணா ஏன் ஆக்ஷன் பண்ற காமெடி பண்ணுன்றீங்க, இப்ப காமெடி பண்ணா ஏன் காமெடியே பண்றீங்க ஆக்ஷன் பண்ணுன்றீங்க? இந்த படத்திலே நான் ஃபைட்ல தான் வச்சிருக்கேன், என்னதான் ஃபைட் பண்ண வேணாம் ஃபைட் பண்ண வேணாம்னு சொல்றீங்க, அப்புறம் ஏன்டா என்கிட்ட சண்டைக்கு வரீங்கன்ட்டு என்ன குழப்பி உறுத்தினு உங்களை மாதிரி ரெண்டு மூணு பேர் இருக்கீங்க. இதை போய் நான் யோசிப்பேன், அப்போ ஒன்று நம்ம அடுத்து கமர்ஷியலாக நம்ம ஆக்ஷன் பண்ணணுமோட்டு. ஸோ இந்த ரூட் நல்லா போயிட்டு இருக்கு, இதே கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போவோம். ஏன்னா முதல்ல மக்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து கவலையை மறந்து சிரிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கேன், அதை கரெக்டாக பண்ணிட்டு இருப்போம். அடுத்தடுத்த படங்களாக தான் பண்ணியிருக்கேன், அப்புறமா பார்ப்போம் நம்ம ஃபைட்டுன்றது. படத்தில் நடிச்சு மற்ற டெக்னீஷியன் எல்லாரும் மேடை கழிக்கிறோம் ஒரு ஃபோட்டோக்காக, எல்லாருமே வந்துருங்க. ஓகே.